அனைவருக்கும் வணக்கம். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பல பாவங்களும் பல துன்பங்களும் செஞ்சுருப்போம். அதிலிருந்து எப்படி பாவ விமோச்சனம் அடையணும் அப்படின்னு ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்போம். நாம் செய்கின்ற தானம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நாம் செய்கின்ற தானம் நம்ம பண்ண பாவத்திலேருந்து விமோச்சனம் தருமா, இல்லை அந்த பாவத்துக்கான தண்டனையை நாம் அனுபவிச்சு தான் தீர வேண்டுமா, இந்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தானம் செய்தால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுமா, அப்படி தானம் செய்தால் நம் செய்த பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்குமா, அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஆலயங்களுக்கு 7 வகையான பொருட்களை நம்ம தானம் கொடுத்தால் பல வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. எலுமிச்சை பழம், வெல்லம், அவல், மாதுளை, நெல், தேங்காய், பசும்பால், இந்த 7 வகையான பொருட்களை நம்ம சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லுது. மேலும் மஞ்சள் நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு யாருக்காவது திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு நீங்கள் வந்து புடவையோ இல்லை சிறிதளவு உங்கள் வசதிக்கு ஏற்ப துணியை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் தானம் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்றாங்க. சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் அவ்வாறு செய்யலாம். வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது துணிகளை நீங்கள் தானமாக செஞ்சீங்க அப்படின்னா சகல ரோக நிவர்த்தியும் ஏற்படும். துணிகளை தானம் செய்யும்போது ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும், புது துணி தான் நீங்கள் தானம் செய்யணும். நீங்கள் போட்ட துணியை தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களும் அவங்களுக்கு போய் சேரும், அதனால் புண்ணியங்கள் ஏற்படாது, இன்னும் மேலும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புது துணி தான் நீங்கள் தானம் செய்யணும். பழைய துணி நீங்கள் தானம் செய்கிறீங்க அப்படின்னா கல்லுப்பில் போட்டு நினச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தானம் செய்யணும். ஏன்னா கல்லுப்புக்கு உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தர்தரங்களை நீக்கக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு. கோமாதா அதாவது பசுமரம் நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா பித்ரு சாபம் நிவர்த்தி ஆகும். அதாவது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ஏதாவது சாபம் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இல்லத்தில் தோஷங்களை விளக்கும் பலவிதமான பூஜைகளுக்கான பலன் கிடைக்கும். அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் பலவிதமான பூஜைகள் இருக்கும், அந்த பூஜைகளுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு கோமாதான்றது காமதேனோடு ஒப்பிடுவாங்க. ஒரு கோமாதாவில் அஷ்ட தெய்வங்கள் அனைத்துமே இருக்குது, அந்த தெய்வத்தையே நீங்கள் தானம் செய்தால் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எள்ளு தானம் செஞ்சீங்க அப்படின்னா பாவ விமோச்சனம் கிடைக்கும். நீங்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் விமோச்சனத்துக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் சில பாவங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எள்ளு வந்து நீங்கள் தானம் செய்யணும். எள்ளு வந்து எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா சனீஸ்வரனோடு ஒப்பிடுறாங்க. அதனால் எள்ளு தானம் செஞ்சீங்க அப்படின்னா பாவ விமோச்சனம் கிடைக்கும். வெள்ளம் தானம் செஞ்சீங்க அப்படின்னா குல அபிவிருத்தி ஏற்படும். அதாவது வெள்ளம் தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வீடு அமையும். அதாவது வீடே சிலரால் கட்ட முடியாது, சிலருடைய ஜாதகத்தில் வீட்டுக்கான அமைப்பே இருக்காது, அதாவது புது வீடு வாங்குறதோ கட்டுறதோ அந்த அமைப்பே இருக்காது. அதனால் அவங்க நெய் தானம் செஞ்சீங்கன்னா புது வீடு நீங்கள் கட்டலாம். வெள்ளி தானம் செஞ்சீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசை கிடைக்கும் அப்படின்றாங்க. தெரியாதவங்களுக்கு நீங்கள் தானம் செய்கிறத விட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெள்ளியை போய் நீங்கள் தானமாக செஞ்சீங்க அப்படின்னா காலுக்கு கொலுசு எடுத்து கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு வெள்ளி வலையில் எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் தானம் தான். பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும். அதாவது உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் இறந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளியை வந்து தானம் செய்யணும். தேன் தானம் செஞ்சீங்கன்னா சுகம் தரும், இனிமையான குரல் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை வந்து நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் உண்டாகும். அதனால தான் குழந்தை பிறந்தவொடனே தங்கம் போடுவாங்க, திருமணத்துக்கு தங்கம் செய்வாங்க, நல்ல விஷயங்களுக்கு தங்கம் செய்வாங்க. இது வந்து தானம், நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடாது, தானமாக செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டாகும். தண்ணீரை தானம் செஞ்சீங்கன்னா மனசாந்தி ஏற்படும். இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மன திருப்தி இல்லாமல் இருக்கிறோம், ஸோ இந்த மன திருப்தி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா தண்ணியை வந்து நீங்கள் தானம் செய்யணும். குளிர்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது கம்பளி. இந்த கம்பளியை தானம் செஞ்சீங்க அப்படின்னா கெட்ட கனவுகள், பயம், தேவையில்லாத அச்சம் இது எல்லாமே வராமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றாங்க. கம்பளியை தாராளமாக நீங்கள் தானம் செய்யலாம். இவ்வாறு தானம் செய்வது மூலம் நம்மளை சுற்றி இருக்கிற பயம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் எல்லாம் சரியாகும் அப்படின்றாங்க. பழ வகைகளை தானம் செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றாங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நீங்கள் பழங்களை தானம் செய்யலாம். பால் தானம் செஞ்சீங்கன்னா சௌபாக்கியங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சந்தன கட்டியை தானம் செஞ்சீங்கன்னா புகழ் பெறலாம், வாழ்க்கையினால உயர்ந்த புகழை பெறலாம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த அன்னதானம் செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். உங்களுக்கு இது குறை, படிப்பு வரல, உங்கள் வீட்டில் செல்வம் இல்லை, நீங்கள் கிணறணுன்னா தண்ணி இல்லை, வெளியூர் போனீங்கன்னா அந்த வேலை தடை. ஸோ இது போல் பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் அன்னதானம் செஞ்சுங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்பையும் சரி, ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்றையும் சரி, கிரிவலம் வரும்போது பல பேர் அன்னதானம் பண்ணுவாங்க. நீங்களும் அன்னதானம் பண்ணலாம், இல்லைனா கோவில் விசேஷங்கள் அன்றைக்கி நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அதால் தான் திருமணம் செய்யும்போது அன்னதானம் இடுறாங்க, கும்பாபிஷேகம் நடக்கும்போது அன்னதானம் இடுறாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செய்யும்போது உணவை மக்களுக்கு தானமாக அளிப்பாங்க. அப்படி தானமாக அளிக்கும்போது அதனுடைய பலன்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக தான் இவ்வாறு செஞ்சுருக்காங்க. அன்னதானம் செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க. தீபங்களை தானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ சென்று ஒரு 10 தீபத்தை ஏற்றிங்க அப்படின்னா உங்களுடைய கண் கோளாறு சரியாகும். ஏழை மற்றும் பிராமணர்களுக்கு கோவிலுக்கும் மின்விளக்கு வசதி செய்து கொடுத்தால் பார்வை திறன் ஏற்படும் அப்படின்றாங்க. அரிசியை நீங்கள் தானமாக செஞ்சீங்க அப்படின்னா பூர்வ ஜென்ம தோஷங்கள், தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும். ஏழை அல்லது பிராமணர்களுக்கு அரிசி தானம் செய்வது மூலம் மிகவும் புண்ணியம் ஏற்படும் அப்படின்றாங்க. அரிசி வந்து தானம் செய்யணும். புரட்டாசி மாதம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா சொல்லி அரிசி தானம் கேட்பாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் அரிசி தானம் செய்யலாம். மேலும் உணவுக்கு வரும்போது நீங்கள் அரிசி தானம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ நாம் பார்த்த தானங்கள் வந்து அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நம்ம தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது பாவங்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவங்கள் இருந்து பாவ விமோசனம் பெறுவதற்கும் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உதவி செய்யணுங்க, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உதவி செய்யணும். மேலும் உதவி என்பது அவங்களால் இயலாமையில் இருக்கும்போது மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும். ஒருத்தரை சோம்பேறி ஆக்குற மாதிரி உதவி செய்யக்கூடாது. அவ்வாறு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உதவி கிடையாது, அது மேலும் உபத்திரம் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம செய்கின்ற தானம் எந்த அளவுக்கு பலனை தரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் என்னென்ன தானம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.